Hello everyone, now I'm SK. Welcome to Nana Dev channel. இந்த என்ன கான்செப்ட் நம்ம எல்லா எடிங் பார்த்தவங்க எல்லாம் வந்திருப்பீங்க என்னன்னு அதாவது ₹1 நீங்க சேகரிச்சுட்டு இருக்கிறது மூலமா ஒரு வருஷத்துல அதாவது 365 நாள்ல வந்து 70,000 வரைக்கும் நீங்க சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடிங் பண்ணி அதை பார்த்துட்டே உள்ள வந்திருக்கீங்க. ஸோ அது எப்படி நான் சொல்றேன், அதாவது எப்படா நீங்க நினைக்கலாம் எப்படா ஒரு நாளைக்கு ₹1 போட்டா 365 நாள்ல வந்து எப்படா 365 தானே வரும் 70,000 எப்படா வரும் அப்படின்னு நினைக்கலாம். அதான் இல்லை, இதுல ஒரு ட்ரிக் இருக்கு. அந்த ட்ரிக் நீங்க பண்ணீங்கன்னா 365 நாளில் உங்களால் வந்து 70,000 வரைக்கும் சேகரிக்க முடியும். அது நீங்க உண்டியில் போட்டு வச்சுக்கலாம், இல்லை வேற ஏதாவது இப்போ டிஜிட்டல் லாக்கர்லாம் உங்களுக்கு அதில் கூட நீங்கள் சேர்த்து வச்சுக்கலாம். முக்கியமாக நீங்கள் சேர்த்து வைக்கிற காசை வந்து நீங்கள் எடுத்து செலவே பண்ணக்கூடாது, அது ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே இருக்கணும். அப்படி இல்லாமல் தான் உங்களால் 70,000 வரைக்கும் சேர்க்க முடியும். 70,000 மட்டும் இல்லை, அதுக்கு மேலேயும் கூட உங்களால் சேர்க்க முடியும். அது வந்து நீங்கள் வந்து செலவு பண்ண முடியும். ஸோ அதை நான் எப்படி சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நேனா டெக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதாவது ₹1 இன்னைக்கு நீங்கள் எப்போ வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன்று இதோ அதுக்கு அதுக்கான லாக்கரோ அதில் வந்து நீங்கள் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணுவீங்க. இப்போ வேலைக்கு நீங்கள் போய்ட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் டெய்லியும் ஒரு மணி வருது, ஒரு நாளைக்கு நீங்கள் ₹300 சம்பாதிக்கிறீங்க, இல்லை ₹400 வருது, இல்லை ₹200 வருது அப்படின்னு சொல்லுங்கள். நீங்கள் ஈஸியாக வந்து மணி அதில் போடலாம். இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் பார்ட் டைம் ஜாப் பண்ணால் அதை கூட நீங்கள் வந்து இந்தியில் போட்டு விடலாம். இல்லை வேறு இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம், அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஸு உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரு கண்ணுக்கு தெரியாத மாதிரி வைங்க, இல்லைன்னா அவங்க எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. செலவு பண்ணாத மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் தேவைக்கு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எது வேணுமோ வாங்கிக்கலாம். 70,000 நீங்கள் ஒரு பைக் கூட வாங்கலாம். ஒரு பையனாக இருந்தால் ஒரு பைக் வாங்கலாம் 70,000. இதே ஒரு பொண்ணாக இருந்தால் தேவையான கோல்டு வேணும்னா கோல்டு வாங்கிக்கலாம். இந்த பிளாட்டினம் இந்த மாதிரி டைமண்ட் அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா அந்த மாதிரி தான் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் சொல்கிறேன், இப்போ முதல் நாள் இப்போ நீங்கள் இப்போ சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறீங்கன்னு அது உங்கள் கேலண்டரில் அந்த நாளை குறித்து வச்சுக்கோங்க. முதல் நாள் ஃபஸ்ட்டு முதல் நாள் வந்து நீங்கள் ₹1 போடுங்க. அந்த ஊதிய இல்லை இல்லை ஏதோ நீங்கள் சேர்த்து வைக்கிற இல்லை போடுங்க. அடுத்து ரெண்டாவது நாள் பார்த்தீங்கன்னா ₹1 போடக்கூடாது. ரெண்டாவது நாள் ₹2 போடணும் சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் வந்து ₹3 போடுங்க. அந்த ஊதிய இல்லை போய் ₹3. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நாளில் ₹5 போடணும். இப்போ பத்தாவது நாள் பார்த்தீங்கன்னா ₹10 போடணும். ஸோ இதே மாதிரி நீங்கள் அப்படியே ஒவ்வொரு நாளுக்கும் எத்தனாவது நாளோ அது நாலு நாள் போயிட்டு இப்போ சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நூறாவது நாள் பார்த்தீங்கன்னா இப்போ ₹100 போடணுமா? அப்போ ₹100 போடணும்னா இப்போ ₹100 நூறுரூவா நாள் போடணும். இப்போ 99வது நாள் பார்த்தீங்கன்னா ₹90 போடணும். ஸோ இதே மாதிரி போடுங்க. முதல் 100 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த 100 நாள் வந்து நீங்கள் சமாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 100 நாளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 100 நாளுக்கு மேலே நாள் போட முடியாது. அப்படி போடணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் வந்து அதிகமாக வந்துச்சுன்னா அதை வச்சு உங்களால் உங்களை ஈஸியாக போட முடியும். இன்கம் அதிகமாக வந்துச்சா இப்போ 100 நாள் மேலே போகும்போது ₹101 போடணும். ₹101 அதே 150வது நாள் பார்த்தீங்கன்னா ₹105 போடணும். அதே மாதிரி 110வது நாள் 120வது நாள் அப்படின்னா அந்தந்த நாளுக்கான அமௌண்ட்டை அன்றைக்கே போடணும். இந்த மாதிரி ஈஸியாக போட்டுட்டே வந்தோம்னா ஒரு 200 நாள் வந்துச்சுன்னா ₹200 வந்துடும். உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும், நம்ம ஈஸியாக வந்து சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துடும். அதுக்கப்புறம் 300 நாள் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் எடுத்துருவோம். நம்ம அவ்வளோதான், நம்ம ஈஸியாக நம்ம சேகரிச்சிட்டோம், இதுக்கு மேலே நம்ம ரீசார்ஜ்லாம் ஈஸியாக, இந்த ஒரு வருஷம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி 365 நாள் வரும்போது ₹365 போடுவீங்க. இதே மாதிரி நீங்கள் அப்படியே போட்டு வந்திருந்தால் ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 70,000 வந்துடும் உங்களுக்கு. நீங்களே பார்த்தீங்க 70,000 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இது 70,000 வரும்போது நீங்கள் அதுக்கு மாதிரி சேகரிக்கலாம். எப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்தில் எத்தனை தீபாவளி வருது, பொங்கல் வருது, அந்த மாதிரி நிறைய பண்டிகைலாம் வருது. அப்படி அந்த பண்டிகை வரும்போது உங்களுக்கு நிறைய காசுலாம் கிடைக்கும். யாராவது வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுப்பாங்க, இல்லை போனஸ் அந்த மாதிரிலாம் கிடைக்கும். ஸோ அப்பப்போ உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு ஒரு ₹500 அந்த மாதிரி கூட நீங்கள் அதை போட்டு வச்சுக்கலாம். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கும்போது கூட உங்களுக்கு இன்னும் வந்து அதை வந்து இந்தியில் வந்து காசு அதிகமாக சேகரிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய போட்டு வரும்போது உங்களுக்கு காசு இன்கம் அதிகமாக வரும்போது அப்போ நீங்கள் ஒரு வருஷம் வச்சு 365 நாள் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அந்த முந்திரில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 70,000 இருக்கும். கன்ஃபார்ம் நீங்கள் அதுக்கு முன்னாடி எடுத்து செலவு பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இல்லை உங்களுக்கு தீபாவளிக்கு நாங்கள் ட்ரெஸ் எடுக்கல, எனக்கு அந்த காசு நீ எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்தீங்கன்னா அது காசு இருக்காது. இல்லை பொங்கலுக்கு ட்ரெஸ் இல்லை நான் காசு எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போ ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு பைக் வாங்கிக்கலாம். யாருன்னா பைக் வாங்கிக்கலாம், இல்லை வேறு இதாக வாங்கிக்கலாம். நீங்கள் லோன் அமௌண்ட்டு தான் கட்டி பைக் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் டேரெக்டாக அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் பைக் எடுத்துக்கலாம். இது டீலர் வாங்கினா டைமண்ட் கோல்டு அந்த மாதிரி செயின் வேணும்னா கூட வாங்கிக்கலாம். இது என் ஃப்ரெண்ட் வந்து எனக்கு சொன்னதே, அவன் இந்த மாதிரி ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்கான். ட்ரை பண்ணி அவங்க வந்து ஒரு பைக் பல்சர் பைக் வாங்கிக்கலாம். அவன் வந்து லோன் முடியுமா இல்லை டேரெக்டாகவே மணி வந்து பே பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காலேஜ் படிச்சிருக்கான். காலேஜ் முடிஞ்சுன்னா இப்போ பைக் வாங்கிக்கலாம். இப்போ பைக் வாங்கி அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி நான் அவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஈஸியாக இருக்கு. இந்த மெத்தட் வந்து அவன் டெய்லியும் ஜாப் பண்ணுவான் பார்ட் டைம், அதில் வர இன்கம் வந்து இதை போட்டுட்டே இருப்பான் டெய்லியும்.
சேர்த்து வச்சது வந்ததுனால அவனுக்கு இந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் நிறைய பேரெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க, அந்த ஒர்க் பண்ணுற காசை வீட்டிலேருந்து வீட்டு கொடுப்பீங்களா எப்படி இருந்தாலும் ஒரு இரநூறுபா ₹100 இருந்துச்சுன்னா அது அப்படியே வந்து தான் கொடுப்பீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தேவையானதை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வீடியோவில் இல்லை வேறு எதுவும் சேர்த்து வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வருஷத்தில் ரொம்ப இன்கமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணுங்கள், நீங்களும் ஒரு வருஷத்தில் இப்போது சேர்த்து வைக்கிறது மூலிமா 25,000 வரைக்கும் பண்ணலாம், அதுக்கு மேலே இன்கம் பண்ணலாம்.